ஹாய், ஹலோ, வணக்கம். இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஐக்கிய நாடுகள் சபையினுடைய மனித உரிமை ஆணையத்தினுடைய 46வது ஆண்டு கூட்டம் சுவிட்சர்லாண்டினுடைய ஜெனீவா நகரத்தில் வந்து நடந்துச்சு. இதில் இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல்வேறு நாடுகளுடைய பிரதிநிதிகளும் கலந்துக்கிட்டாங்க. இதில் பேசின பாகிஸ்தானுடைய பிரதிநிதி, வழக்கம் போல் காஷ்மீரில் இது மாதிரி பல்வேறு மனித உரிமை மீறல்கள் நடக்குது, இதுக்கெல்லாம் இந்தியா தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி குற்றம் சாட்டியிருந்தாங்க. இதையடுத்து பேசின இந்தியாவுடைய பிரதிநிதி பவன்குமார் பதே அவர்கள் அடுக்கடுக்காக பாகிஸ்தான் மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்துனாங்க. குறிப்பாக பாகிஸ்தான் வந்து தீவிரவாதிகள் மற்றும் பயங்கரவாதிகளை உருவாக்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக செயல்படுகிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. 26/11 மும்பை கொடூர தாக்குதல் நம்ம மறந்திருக்க மாட்டோம். அந்த தாக்குதலினுடைய மூளையாக செயல்பட்ட ஹஃபீஸ் சயீத் மற்றும் லக்சர் இ தொய்வா அமைப்பினுடைய முக்கியமான தலைவர் ஜியாவுர் ரஹ்மான் லக்வி, இதை மாதிரி பல்வேறு தீவிரவாதிகளுக்கு பாகிஸ்தான் வந்து அடைக்கலம் கொடுக்குது. ஐநாவால் அறிவிக்கப்பட்ட பல்வேறு பயங்கரவாதிகளுக்கு பாகிஸ்தானில் வந்து இந்த மாதிரி நிதி உதவி கொடுக்குறாங்க. தீவிரவாதிகளுக்கு பென்ஷன் கொடுக்கக்கூடிய ஒரே நாடு பாகிஸ்தான். இந்த மாதிரி பல்வேறு குற்றச்சாட்டுகளை தெரிவித்து அதுக்கான ஆதாரத்தையும் வெளியிட்டிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், குறிப்பாக சீக்கியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள், இந்த மாதிரி சிறுபான்மை மதத்தை சேர்ந்தவர்களுடைய எண்ணிக்கை கடந்த 30-40 ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவில் குறைஞ்சிருக்குது. இதற்கான காரணத்தை வந்து இதே சபையில் பாகிஸ்தான் தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானுடைய மற்றொரு சிறுபான்மை பிரிவான இந்த பலோச், சிந்திஸ், அதே மாதிரி சியா பிரிவினர், பஸ்தான்ஸ், இவங்களுக்கு எதிராக கடுமையான சட்டங்களையும் மிகப்பெரிய அளவில் அடக்குமுறைகளையும் பாகிஸ்தான் அரசு கையாள்றதாகவும் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பாகிஸ்தானில் அதிக அளவிலான கட்டாய மதமாற்றங்களும் நடக்குது. சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்த பெண்கள் வந்து கடத்தப்பட்டு கட்டாய திருமணம் செய்யப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் சொன்னாங்க. இதுக்கான ஆதாரத்தையும் இதே சபையிலே வெளியிட்டிருந்தாங்க. மேலும் அவங்க சொல்கிறப்ப சர்வதேச அளவில் மிகப்பெரிய அளவில் நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கக்கூடிய நாடாக பாகிஸ்தான் இருக்காங்க. ஸோ இந்த எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இதெல்லாம் வந்து பாகிஸ்தான் நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தியிருந்தாங்க. மேலும் காஷ்மீர் சம்பந்தமாக இந்த சபையில் பேசி சபையினுடைய நேரத்தை வீணடிக்காமல் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை தெரிவிக்க பாகிஸ்தான் முயற்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. காஷ்மீர் விவகாரம்ங்கிறது வந்து இந்தியாவுடைய ஒரு உள்நாட்டு பிரச்சனை, இதை பற்றி அநேக கூட்டங்களில் பாகிஸ்தான் பேசுறத வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையில ஹை லெவல் மிலிட்ரி டாக்ஸ் மூலமா ஒரு அமைதிக்கான முயற்சியா இரு நாடுகளும் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடுதலை வந்து நிறுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒப்பந்தம் சமீபத்தில் ஏற்பட்டுச்சு. ஸோ இந்தியாவுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. இதுக்கான முக்கியமான காரணம் வந்து எல்லையில வந்து இராணுவத்தினுடைய பிரஷருங்கிறது வந்து பெரிய அளவில் குறைந்து அவங்க பயங்கரவாதிகள் மேல ஃபோக்கஸ் பண்றதுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது நம்மளுடைய அந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானுக்கு எதிராக நிறுத்தப்பட்டிருக்கு. ஸோ அங்கே வந்து பதற்றம்ங்கிறது குறைய குறைய நம்ம அடுத்த கட்டமாக பயங்கரவாதிகள் மேலே டார்கெட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதனுடைய வெளிப்பாடாகவே இந்த உரையும் அமைஞ்சதாகவே சொல்லப்படுது. சர்வதேச அளவில் பாகிஸ்தானுக்கு இந்த மனித உரிமை ஆணையத்தில் இந்தியாவுடைய உரைங்கிறது வந்து நெருக்கடியை ஏற்படுத்தும். குறிப்பாக வந்து FATF இருக்கு இல்லையா, அதுலேயும் பாகிஸ்தானுக்கு வந்து இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதையும் இதில் வந்து இந்தியா சொன்னதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான நிகழ்வாகவே பார்க்கப்படுது. ஸோ இதான் இந்த ஒரு பதிவில் நான் சொல்ல வந்த விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை அவசியம் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.